நான் உலக பிரகாரமான வேலையில சேர்ந்து அதுக்கப்புறம் அதை ரிசைன் பண்ணிட்டு தான் அப்புறம் ஊழியத்துக்கு வந்தேன். உலக பிரகாரமான வேலைக்கு லாய்க் இல்லாதவங்களை இயேசு ஊழியத்துக்கு கூப்பிடல. பாத்தீங்களா, மத்தேயை கூப்பிட்டாரு, அவன் ஒரு டியூட்டியில இருந்தாரு, வரி வசூலிக்கிறத சுறுசுறுப்பா வா. மீன் பிடிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க ஒண்ணு தூயின் இல்லையா, மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டாரு. ஒருத்தர் கூட தென்ன மேல தூயின் எழுப்பி நீ ஊழியத்தை செய்யணும் அழைக்கவே இல்லை. வேலையும் செய்யுங்க, அப்புறமா கூடவே ஊழியம் செய்யுங்க. நிறைய இருக்குது வேலை செய்யறப்ப, காலை மாலை இரவு நிறைய டைம் இருக்குது. ஒரு திருப்தியா இருக்கும் ஒரு வேலை செய்து கொண்டே நீங்க ஊழியம் செய்தா உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். எங்களை அழைத்தப்ப கூட வேலை செஞ்சோம், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்பதான் கூப்பிட்டார். வெளிநாட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்ட பிறகு கூப்பிட்டார். அங்க போயிட்டார்னா நான் வரமாட்டேன்னு அவருக்கு தெரியும், அதனால தான் கூப்பிட்டாரு போறதுக்கு முன்னாடியே. அது போல சோம்பேறியா இருக்கவே கூடாது. நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கட்டும், கிடைக்காது. சின்ன வேலை, உன் சொந்த செலவுக்காவது சம்பளம் தராங்களா, போய் சேரு. உன் சாப்பாட்டு செலவுக்காவது தராங்கள, சேரு. சும்மா மட்டும் இருக்கவே கூடாது. மம்டி ஏத்து மன்ன வாரியாவது போடு. அதை பாக்குற ஒரு கர்த்தர் கொடுப்பார், பலன் அளிக்காமல் இருக்க மாட்டார். பவுல போசன கூட பின்னி தனக்காக தன் உடல் ஊழியர்களுக்காக ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்களாம் கூட பண்ற தொழில் அவங்க கிட்ட போய் எனக்கும் கூட பண்ண தெரியும் கேட்டு தன்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த கூட பின்னி சம்பாதித்துதான் ஊழியத்தையும் செய்தார். அல்ல சொல்லுங்க, கடைசி அதிகாரம் பச்சுப்பார். வாடகை குடிசை, ஒரு வாடகை குடிசை தனக்காக தெரிந்து எடுத்துக்கொண்டு அதிலே தங்கி இருந்து கொண்டு அந்த கூடையை பின்னி கொண்டு, அதாவது அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க பிசினஸ், இத்தனை கூட பின்னி கொடுத்தா இவ்வளவு பணம். அந்த வேலை செய்தார், அவருக்கு அந்த வேலை பழகி இருக்குது. அது மாதிரி எதையாவது செய்ய பணம் உன் கைக்கு தானா வரணும். நல்லா வாலிபன் ஆனப்பிற கூட அப்பா அம்மா கஷ்டத்துல வாழக்கூடாது. அதான் கர்த்தர் விரும்புகிறார். உங்க சுறுசுறுப்பை பார்த்து அதுக்கப்புறம் அந்த அந்த சின்ன வேலையிலிருந்து பெரிய அளவுல ஆண்டவர் வேலை உனக்கு தருவார். யாருமே போய் பாருங்க, குறைஞ்ச சம்பளத்துல தான் போய் சேருவாங்க. அங்க அவங்க உண்மையை பார்த்து, அவங்க திறமையை பார்த்து, அவங்க சுறுசுறுப்பை பார்த்து அப்புறம் மேனேஜரை கூப்பிடுவார். எப்பாங்க வா, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், ஐயோ என்னங்கய்யா நீ நல்லா வேலை செய்யற, நாளையில இருந்து உனக்கு இத்தனை இவ்வளவு பணம், உனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம், ஏய் டைப் பண்ண, டைப் பண்ணி இன்வாய்ஸ் கொடுப்பா அப்படின்னு கொடுத்துருவான். குறுகிய காலத்திலே ப்ரமோஷன் கிடைக்கும். எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு சாதாரண ஒரு எளிய வேலையில போய் சேர்ந்துருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு நண்பர்கள் அங்க போய் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. நான் சொல்றேன், சிங்கப்பூருக்கு யார பார்த்தாலும் தமிழா, தமிழ் தெரியுமா, தமிழ் சபர் நான் நிறைய இருக்குது சிங்கப்பூர்ல. அங்க போய் ஐக்கியம் ஆயிரு, வேலையை ஒழுங்கா செய், அதுல இருந்து உனக்கு ஆண்டவர் முன்னேற்றம் கொடுப்பார். பத்தலன்னு சொல்லாது, இருக்கிறதுல சாப்பிடு, இருக்கிறதுல சாப்பிடு, கொடுக்குற சம்பளம் போதலையா ரெண்டு வேலை சாப்பிடு, தண்ணி குடி. 6000 ரூபாய் சம்பளத்தை ரிசைன் பண்ணிட்டு தான் நான் ஊழியத்துக்கு போனேன். அந்த காலத்திலே, அந்த காலத்திலே 6000 ரூபாய் சம்பளம்னா பாத்துங்க. அப்ப நான் ஒரு ஸ்தாபனத்தை ஊழியத்துக்கு போன அப்ப எவ்வளவு தெரியுமா எனக்கு சம்பளம், 150 ரூபாய், 150 ரூபாய் சொல்லிட்டாங்க. இது வந்து ஊழியம், அங்க மாதிரி சம்பளம். ஆமா ஆமா, நான் ஊழியத்துக்கு தான் வந்தேன் அப்படிதான் சொன்னேன். 2ஆம் தேதி ஆனா எங்க அப்பா ஒரு டிஃபன்ல புளிசாதம் செஞ்சு கொண்டாந்துருவாரு, அதை வாங்கி சாப்பிட்டு 50 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்தாந்துடுவேன். இப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்குத, 100 ரூபாயில ஒரு மாசம் நான் எப்படி சாப்பிடறது. அதனால கணக்கு போட்டு பார்த்தா டெய்லி டிஃபனை கட் பண்ணாதான் இதுல மெயின்டைன் பண்ண முடியும். அந்த காலத்துல 3 இட்லி 1 ரூபாய் அப்படியெல்லாம் உண்டு, 3 இட்லி 1 ரூபாய். இப்ப கண்டி அப்படிதான் நல்லா தான் இருக்குல்ல, வீட்டுல சமைக்கவே தேவையில்லை. காலையில நல்லா செம்பு நிறைய தண்ணி குடிச்சிட்டு நல்லா வயிறு ரொம்பற மாதிரி ஃபுல்லா குடிச்சிட்டு பெல்ட் டைட்டா போட்டுருவேன். ஆபீஸ் ஒர்க், ஊழியம்னா டெய்லி போய் தெருவில் பேசதில்ல, ஆபீஸ் ஒர்க், வர்ற லெட்டர் எல்லாம் படிச்சு ஜெபிக்கணும், வர்ற மணி ஆர்டர் எல்லாம் வாங்கி வச்சு என்னுடைய பாஸ்கெட்டை கொடுக்கணும், அவங்களுக்கு நன்றி சொல்லி லெட்டர் போடணும். 3 டேபிள் என் 3 பக்கம் வச்சு 3 வேலை செய்வேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு 25 ரூபாய் ஏத்தினாங்க. அதுக்கேற்ற மாதிரி விலைவாசி ஏறுத, இப்படி எல்லாம் தான் அப்படிதான் நாங்கள் வளர்ந்தோம் ஊழியத்தில்.